திரு உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இலாக்காக்கள், பல அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் பொறுப்புகளும் மாற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து? ஒரு சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒருவருக்கு அமைச்சர் தரு பதவி தருகின்றது மாண்புக்கு முதலமைச்சருடைய வரம்புக்கு உட்பட்டது. அந்த வகையில் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞணி செயலாளராகவும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு இளைஞர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பரிந்துரையில் ஆளுநர் இந்த பதவி நியமனத்தை செய்து வைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இது வரவேற்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில திரு அன்புமணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்கிற விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கக்கூடியவர் நீங்கள். ஆனா இன்னொரு கட்சியில ஒரு வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன், பாராட்டுறேன்னு சொல்றீங்க, முரண்பாடா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்ததே நான் தான். அதனால நான் ஒருபோதும் அவர் அரசியலுக்கு வந்ததை விமர்சனம் செய்யவில்லை. அங்க அதே போன்று தமிழ்நாட்டிலும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மகன்கள் தற்போது அரசியலிலே கோல் வச்சுக்கிறார்கள். இந்திய அளவிலும் தேசிய கட்சியினுடைய மாநில கட்சியினுடைய தலைவருடைய மகன்கள் அரசியலில் கோல் வச்சுக்கிறார்கள். அந்த வகையில் இது அந்த உள்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளால் கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விவகாரமாகத்தான் இதை பார்க்கிறேன். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மாசத்துக்கு 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையில் இது இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற ஒன்று. அதற்கு அடிப்படை காரணம் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய மகன்களையோ அல்லது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தன்னை அறியாமலே தொண்டர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு போக்கு, ஒரு மனநிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அது பொருந்தும். இது திமுகவுக்கு பாமகவுக்கு விதிவிலக்கு அல்ல. இன்றைக்கு பாமக அன்புமணி இருப்பது போல் திரு ஜி கே வாசன் அவர்கள் இருக்கிறார்கள், ஓபிஎஸ் மகன் அவர்கள் எம்பியாக இருக்கிறார்கள், இப்ப திமுகவில் இவர் இருக்கிறார். அதுபோன்று பல்வேறு அரசியல் கட்சிகளிலே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலும் போல் வச்சுக்கிறார்கள். பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் குடும்ப அரசியல், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற பகுதிகளிலும் இந்த குடும்ப அரசியல் இருக்கிறது. ஆக இது குடும்ப அரசியல் என்றோ வாரிசு அரசியல் என்றோ சொல்வதற்கில்லை. கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு யாருக்கு பதவி தரலாம் தரக்கூடாது என்பதை அந்த கட்சி முடிவு செய்கிறது, அதனுடைய தலைமை, அதனுடைய பொதுக்குழு முடிவு செய்கிறது. அந்த அடிப்படையில் திமுக ஏகமூலமாக அந்த கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு வேல்முருகன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பூங்கொழி, அமைச்சராக திரு உதயநிதி பொறுப்பேற்றது, இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டது குறித்து எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் வாரிசு அரசியலுக்கு, குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அவங்களோட விமர்சனம். ஆனால் நான் இதை பதவியாக பார்க்கல, பொறுப்பாக பார்க்குறேன், செயல்பாடுகள் அடிப்படையில் மதிப்பீடு செய்யுங்கள் அப்படின்னு காலையில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது திரு உதயநிதி குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் இனி அவருக்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை பெற்றுத்தரப்போகிறதா அல்லது நெகட்டிவான விமர்சனங்களை பெற்றுத்தரப்போகிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பூங்கொழி, மற்ற செய்திகளுக்காக நீங்கள் தொடரலாம். நன்றி கார்த்திகேயன். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மாசத்துக்கு 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.